ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு சூப்பரான சைனீஸ் ஆக்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஃபீட்னு சொல்லப்படுற ஒரு சைனீஸ் குங் ஃபூ கிளானை சேர்ந்தவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. சாதாரணமாக நம்மளாம் எப்படி இந்த ஸ்கூல் காலேஜுக்கு ஷூ போட்டு வர சொன்னாலே அலுப்புப்பட்டு போட மாட்டோம் இல்லையா? ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா, மனசாட்சியே இல்லாமல் கிட்டத்தட்ட அவனுடைய காலில் 25 கிலோ எடை இருக்கிற ஒரு ஷூவை காலில் மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி சுத்திட்டு இருக்கான், அப்படி அவனுடைய காலுக்கு இந்த ஷூ எப்படி பவர் கொடுக்குதுன்றத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சோ படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அயன் ப்ரொடக்டர். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்ச வீரனை சைனால காமிக்கறாங்க. சோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ரொம்ப வருஷமா சைனாலயே சுத்திட்டு இருந்த நம்ம ஹீரோ அவனுடைய இரும்பு காலை ஒரு பெரிய சிட்டில பாதிக்கிறான். சோ இப்படி புதுசா ஒரு சிட்டிக்கு வந்ததுனால எங்க போறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவுடி பசங்க எல்லாம் ஒரு ஆளை துரத்திட்டு அடி வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஒரு ஆளை கொலை பண்ண துரத்திட்டு வந்திருந்திருப்பாங்கல்ல, அவன் நம்ம ஹீரோ பக்கத்துல வரான். சோ இவனை நம்ம பிசினஸ் மேனே கூப்பிடலாம். அந்த பிசினஸ் மேன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி நிறைய பணத்தை கொடுக்கறான். ஆனா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு அந்த சின்ன பையன்ட்ட கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். இத ஃபர்ஸ்டே வாங்கி கொடுத்திருந்தா அந்த சண்டை வந்திருக்காது இல்லையா? அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஹீரோவை சுத்தி ஒரு 100 கார், 500க்கு மேல அடியாட்கள் அப்படியே ஹீரோவை வந்து சுத்து போடுறாங்க. அப்போ அந்த அடியாட்களுக்கு லீடர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் பேரு தான் லின். லின் ஒரு கார்ல இருந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அப்படியே அந்த இடம் பரபரப்பாகுது. டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. இந்த லின் பாத்தீங்கன்னா, இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பாடி கார்டு சென்டருக்கு ஓனரா இருக்கிறான். அது போக நம்ம ஹீரோவும் இந்த லின்னும் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல ஒரே மாஸ்டர் கிட்ட தான் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துருந்துருப்பாங்க. ஆனா அந்த லின் சின்ன வயசுல ட்ரைனிங்ல வந்து நிறைய தப்பு பண்ணுவான், அது போக ரொம்பவே பயப்படுவான். அதனால பாத்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் என்ன பண்ணிடுறாருன்னா, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுருவாரு. அதனால சின்ன வயசுல அந்த லின் பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு வந்திருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கடுமையாக உழைச்சி இந்த மாதிரி நிறைய காசு மரியாதை அப்படின்னு எல்லாத்தையுமே சம்பாதிச்சிருந்திருப்பான். ஆனா அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்த கொள்கையை இதுவரை இவன் ஃபாலோ பண்ணல. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வரான். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை அந்த லின் அவனுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறான். உள்ள போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, எல்லாரும் இந்த மெட்டல் செக் எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவையும் செக் பண்றாங்க. அப்போ ஹீரோ மேல பாத்தீங்கன்னா ஏதோ மெட்டல் இருக்கிற மாதிரி டிடெக்ட் ஆகுது. ஐயோ, இவன் கண்ணு கிண்ணு வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு வேகமா வந்து நம்ம ஹீரோ செக் பண்றாங்க. பார்த்தா ஹீரோ அவனுடைய காலில் இரும்பு சூவை போட்டிருக்கான். அதுல இருந்துதான் அந்த சத்தம் வந்திருக்குது. உடனே இந்த லின் அதை பார்த்துட்டு ரொம்பவே சத்தமா சிரிச்சுக்கிட்டே, டே டே நீ இந்த இரும்பு சூ எதுக்கு போட்டிருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனெல்லாம் செக் பண்ண வேணாம், அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஸோ உள்ள விடுங்கன்ற மாதிரி ஆர்டர் போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பாடி கார்டு சென்டருக்குள்ள வந்துடுறான். ஸோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோ அந்த லின் கிட்ட, நம்மளுடைய மாஸ்டர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டருடைய ஆஸ்தியை அந்த லின் கிட்ட கொடுக்குறான். அந்த ஆஸ்தியை கையில வாங்கிட்டு இந்த லின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். என்னதான் அந்த மாஸ்டர் இந்த லின்னை துரத்தி விட்டாலுமே அந்த மாஸ்டரை இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரவுடி பசங்கள்லாம் ஒரு பிசினஸ் மேனை துரத்திக்கிட்டே ஓடி வந்திருந்திருப்பாங்கல்ல, அவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவரை பார்த்துட்டு இவரு இங்க என்ன பண்றாருன்ற மாதிரி லின் கிட்ட கேட்கும்போது, அந்த லின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பொண்ணுக்கு ஒரு பாடி கார்டு தேவைப்படுதான், நான் அந்த பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ இவர் என்னுடைய கிளையண்ட் தான், ஸோ இங்க நல்ல பாடி கார்டை செலக்ட் பண்ண வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறான். அங்க உள்ள பாடி கார்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய சிமெண்ட் காங்கிரீட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய தலையாலேயே உடைக்கிறாங்க.
இதை பார்த்தாலே தெரியுது இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் அந்த லின் கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பாடி கார்டெலாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தேவையான ஆள் இந்த ஹீரோ தான், இந்த ஹீரோவை என்னுடைய பொண்ணுக்கு பாடி கார்டாக போட முடியுமான்ற மாதிரி கேட்டதும் அந்த லின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். நம்ம ஹீரோவும் சரி இந்த சிட்டிக்கு புதுசாக வந்திருக்கிறோம், ஏதாவது வேலை பார்த்தாகணும் இல்லையா, அதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேனுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இவா தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்காக வந்திருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளுடைய ரூமில் உட்காந்துருக்கிறான். ஸோ இப்படி நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் பயத்தில் கத்துறாங்க. இந்த டைமில் அவளுடைய டவலும் கீழே விழுந்துருது. ஆனால் நம்ம ஹீரோ அதை பெருசாக கண்டுக்காமல் இருக்க, யாரா நீ, எதுக்குட அங்கே இருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இனி நான் தான் உன்னுடைய பாடி கார்டு, நீ போகிற எல்லா இடத்துக்குமே உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் வருவேன், உன்னுடைய அப்பா தான் என்னை வேலைக்கு வச்சிருக்காருன்ற மாதிரி சொன்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில், உனக்கு நிறைய காசு வேணா தரண்டா, என்னை தனியாக இருக்க விடுன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ தான் உன்னுடைய மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறவனாச்சு, அதனால இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூட தான் வந்துட்டு இருக்கிறான். ஸோ இப்படி மாலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எந்த இடத்துக்குலாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினுடைய சேஃப்டிக்காக அவள் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுடி பசங்க அங்கே நடந்து போகிற கொஞ்சம் பொண்ணுங்களை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே என்ன பண்ணிடுறான்னா வேகமாக அந்த ரவுடி கும்பலில் ஒரு தலைவன் ஒருத்தன் இருப்பான், அவனுடைய கன்னத்தில் போய் ஒரு அற விட்டுறா. ஸோ அந்த ரவுடி கும்பலுடைய தலைவனும் எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் என்ன அடிச்சன்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமலாம் அடிக்கல சரியா, இந்த ஹீரோ தான் உன் அடிக்க சொன்னான், எதுக்குன்னா எனக்கு தெரியாது, நீ வேணா அவனை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா மாட்டி விட்டுறா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே நடந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சாக் ஆகுது, என்னடா இவனை மாட்டி விடலான்னு பார்த்தா இவன் நம்மளை மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அந்த ரவுடி கும்பல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயினும் அந்த மாலை சுத்தி சுத்தி ஓடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஓட முடியாம, டே டே நீ என்னுடைய பாடி கார்டு தானே, நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன்டா, என்னை காப்பாத்துறான்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை மன்னிச்சுட்டு அந்த ரவுடி கும்பலுடைய தலைவனை அடிச்சு துரத்தி விட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு நிறைய கெட்ட கனவு எல்லாம் வருது. அதாவது அந்த கனவுல நம்ம ஹீரோவை அவனுடைய அப்பாவே ஒரு பெரிய மலையில இருந்து தள்ளி விடுறாரு, டக்குன்னு நம்ம ஹீரோ கண் முழிச்சுக்கிறான். ஸோ இப்போதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கு கனவுல வந்தது சின்ன வயசுலயே உண்மையா நடந்திருக்குது. அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோவை ஒரு பெரிய மலைக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவாரு. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிருவான், இருந்தாலும் சொந்த பையனை எதுக்கு கொலை பண்ண நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஹீரோடைய அப்பா ஹீரோவை அந்த மலையில இருந்து தள்ளி விடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருப்பாரு, அதாவது நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நீ பல விஷயத்த தியாகம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவை தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே நினைச்சு பாக்குறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டரை காமிக்கிறாங்க. இந்த கேங்ஸ்டர் தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் தலைவன் மாதிரி. அது போக இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை கடத்திட்டு வந்திருக்கான். ஆல்ரெடி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த பிசினஸ் மேனை நிறைய பேர் கொலை பண்றதுக்காக துரத்தி இருந்திருப்பாங்கல்ல, சோ அதுவும் அந்த கேங்ஸ்டருடைய ஆளு தான். எதுக்கு இந்த கேங்ஸ்டர் இந்த பிசினஸ் மேனை கடத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் மேனுக்கு இந்த கேங்ஸ்டர் கும்பலை பத்தி எல்லாமே தெரியும். இவங்களை ஆயில் ஃபுல்லா ஜெயில போடுற அளவுக்கு நிறைய எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அதனால இந்த பிசினஸ் மேனை கொலை பண்றதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருந்திருப்பான். சோ இப்ப பாத்தீங்கன்னா வசமா பிடிச்சிட்டு வந்துட்டான். அது போக இந்த கேங்ஸ்டர் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தன் இருப்பான். சோ அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணாலுமே என்ன பண்ண போனாலுமே இந்த மந்திரவாதி கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுவான். இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி கிட்ட எனக்கு சாவு எப்போ வரும், இன்னும் ரொம்ப நாள் இருக்கும்ல அதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா அந்த மந்திரவாதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாவு உன்னுடைய பக்கத்துல வந்துருச்சு, நீ கூடிய சீக்கிரம் செத்து போக போற அப்படின்ற மாதிரி ஓபனா சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் கோபமான அந்த கேங்ஸ்டர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நானே சாக போறேன், அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிய கொலை பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு மாதிரியே பாத்துட்டு இருக்கான். அப்படி பார்த்து முடிச்சதும் திடீர்னு என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தங்க வந்து சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வெயிட்டர் பொண்ணுடைய கையை பிடிச்சி அப்படியே லாக் பண்றான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆகிறா, ஏன்டா போற இடத்துல எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்னு கோவமா இருந்துருச்சு. அந்த ஹோட்டல்ல இருக்கிற பாத்ரூம்குள்ள போய் கதவை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றானா, வேகமா அந்த பாத்ரூமுடைய கதவையே உடச்சி, இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயம்
சகாயமாக அந்த ஹோட்டல்லேருந்து தூக்கிட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ இதனால இன்னுமே கோபமான நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு சுத்தமாக வலிக்கவே இல்லை. ஆனால் இந்த டைமில் அங்கே வந்துட்டு இருந்தால் கொஞ்சம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த பொண்ணை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோவை விட்டு அப்படியே மேலே நடந்து போகிறா. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஹோட்டலில் அந்த வெயிட்டர் பொண்ணு கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டிருந்துருப்பான்ல, அந்த பொண்ணு கடத்தல் கும்பலை சேர்ந்தவ போல. ஸோ அவளுடைய கேங் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினை ஒரு காருக்குள்ளே கடத்துறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வெறித்தனமாக ஓடுறான். ஆனாலும் அந்த காரை பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி பிடிக்க முடியல. இருந்தாலும் விட மாட்டேன்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷார்ட்கட்டாக வந்து கரெக்டாக ஹீரோயினை கடத்தின அந்த கார் மேலேயே குதிக்கிறான். அந்த கார் ஓட்டுற டிரைவரை பார்த்தீங்கன்னா எப்படியோ காரை வளைச்சி வளைச்சி ஓட்டி மறுபடியும் நம்ம ஹீரோவை மேலேருந்து கீழே விழ வச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த காரும் நேருக்கு நேர் இடிக்கிற மாதிரியே வராங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கரெக்டாக ஜம்ப் பண்ணி அந்த காரோடைய கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறான். இதனால பார்த்தீங்கன்னா அந்த கடத்தல் கேங் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் எப்படியோ ஒரு வழியாக ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ கிட்ட, ஆமாம் எப்படி அந்த வெயிட்டர் தான் கடத்தல்காரங்கன்னு கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் இருந்த மேனேஜரை அந்த கடத்தல்காரங்க ஆல்ரெடி மிரட்டியிருக்காங்க போல, ஏன்னா அவன் ரொம்பவே பயத்தில் இருந்தான், அதுலேயும் ஒரு வெயிட்டர் ரொம்பவே கோபமாக இருந்தான், இது எல்லாத்தையுமே நான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ரொம்பவே கூலாக சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறா, எனக்கு நிறைய பாடி கார்டை செக்யூரிட்டியாக போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே என்னை ஃப்ரீடமாக விட்டதே கிடையாது, அதனால தான் எல்லா பாடி கார்ட்ஸும் கெட்டவங்கன்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படிலாம் இல்லை, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறா. அப்படியே கட் பண்ணால் நைட்டும் ஆகுது, நம்ம ஹீரோயினும் தூங்குறதுக்காக போகிறா. அப்போ அவளுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃபேமிலி ஃபோட்டோ மாட்டுது. ஸோ அதை எடுத்து பார்க்குறா. அப்போ சின்ன வயசில் மிஸ் பண்ண அவளுடைய அம்மாவை ரொம்பவே ஃபீல் பண்ணி நினச்சி பார்க்குறா. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லின் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அந்த கேங்ஸ்டருடைய ரைட் ஹேண்ட் வந்து வந்திருந்திருப்பான் அந்த பாடி கார்ட் சென்டருக்கு. ஸோ அந்த லின் அவங்க கிட்ட, ஆமாம் என்ன விஷயம், எதுக்கு கேங்ஸ்டர் ஒன்று அனுப்பியிருக்காரு, ஏதாவது பெரிய பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது அந்த ரைட் ஹேண்டும் பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் அந்த பிஸ்னஸ் மேனை கொலை பண்ண போகிறோம், ஏன்னா அவன் கேங்ஸ்டரை பற்றி நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான், ஆல்ரெடி நாங்கள் அவனை கடத்திட்டோம், ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் அவனுடைய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவனுடைய பொண்ணான ஹீரோயின் கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு நீ தான் பாடி கார்ட் போட்டிருக்கிற, அவனை வேண்டான்னு சொல்லிடுறேன், அந்த ஹீரோயின் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த லின்னையும் பார்த்தீங்கன்னா, சரி சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவனை நான் வேண்டான்னு சொல்லிடுறேன் மாதிரி சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த லின் அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த லின் இந்த சிட்டிக்கு வந்திருந்திருப்பான். அப்போ சாப்பிட காசு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்திருப்பான். அந்த டைமில் அந்த கேங்ஸ்டர் தான் அந்த லின்னுக்கு ஹெல்ப் பண்ணி இவனை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வளர்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் அந்த லின் நினச்சி பார்த்து நம்ம கண்டிப்பாக கேங்ஸ்டருக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோவும் இந்த லின்னும் இந்த லின்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ லின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் பெரிய ஆளு, என்கிட்ட எல்லாமே இருக்குது, காசு இருக்குது, ஆள் பலம்னு எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவனுடைய பெருமை எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் பொண்ணுக்கு நீ பாடி கார்டாக இருக்கல, இனிமேல் நீ அவளுக்கு பாடி கார்டாக இருக்கக்கூடாது, மரியாதையாக விட்டுருன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இல்லை அது என்னால் முடியாது, ஏன்னா நான் மாஸ்டர் கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு முடிவில் இறங்கிட்டால் எந்த ஒரு காரணத்தினாலுமே பின்வாங்க கூடாது, ஸோ நான் கடைசி வர ஹீரோயினுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஸோ இதை கேட்டதும் லின் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டென்ஷன் ஆகிடுறா, நான் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னு தெரியுமா, ஸோ இப்போ நினச்சா கூட நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்டீல் ஷூவை அப்படியே பார்க்குறான். ஓ நீ அப்படி வரியா, மாஸ்டரும் இப்படி தான், எல்லாத்துக்குமே உன்னை தான் பெஸ்ட் நினச்சாரு, நீ தான் பெரிய ஃபைட்டர்னு நினச்சாரு, ஆனால் இப்போ என் கூட சண்டைக்கு வரியா, ரெண்டு பேரும் மோதி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சவால் விட, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் கோவப்படுறான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் லின் கூட சண்டைப்பட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய காலில் தான் பவர் அதிகம், அதே மாதிரி அந்த லின்னுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய கையில் பவர் அதிகம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை அந்த லின் வந்து அவனுடைய கையை வச்சு தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு செகண்ட் கூட கேப் கொடுக்காம அப்படி நம்ம ஹீரோவுடைய நெஞ்சில் ஒரு பஞ்சு விடவும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பறந்து போய் சவுத்தில் முட்டி கீழே விழுந்துடுறான். ஸோ அண்ணன் தம்பி மாதிரி பழகுன நம்ம ரெண்டு பேரும் இந்த நிமிஷத்துல இருந்து எதிரிங்க, ஸோ அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை பாதுகாக்கிறதுக்காக ஏதோ ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சேஃபான வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எப்போ வேணாலுமே அந்த லின் கிட்டே இருந்து ஹீரோயினுக்கு ஆபத்து வரும், அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறான். இப்படியே அந்த பீச் ஹவுஸ்லேயே கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குங்ஃபு அப்புறமா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறான். இப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நல்லா பழகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ யார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்தை ஹீரோயின் கிட்டே ஷேர் பண்ணுறான். அதாவது ஹீரோ இருக்கான்லே அவனுடைய காலில் மாட்டியிருக்கிற ஒவ்வொரு ஷூவும் பார்த்தீங்கன்னா 25 கிலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை 8 வருஷமாக என்னுடைய காலில் போட்டிருக்கேன்ற மாதிரி சொன்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோயின்
பயங்கரமா ஷாக் ஆகிக்கிறாங்க. ஏன் இப்படி இவ்வளவு வெயிட்டான சூவா போட்டுறான்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு நல்ல மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சூவா கலாட்டுவேன், அப்ப என்ன யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு என்னுடைய மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதே சமயம் நம்ம லின்னுக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பீச் ஹவுஸ்ல தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாடி கார்டு அனுப்பலாமான்னு நினச்சி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல இருக்கான் இல்லையா, ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோ பக்கத்துலேயே போக முடியாதுன்றது அவனுக்கு தெரிய வருது. உடனே ஏதாவது பிளான் தான் போட்டு பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ஸோ இந்த டைம்ல அந்த லின் என்ன பண்ணுறான்னா அவனுடைய பாடி கார்டை இந்த பீச் ஹவுஸ்க்கு அனுப்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ இதை எதிர்பார்க்கல. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக அடிச்சிடறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் எதுக்கும் சலிச்சவன் இல்லை இல்லையா, அதனால அவனையும் பார்த்தீங்கன்னா லின்னுடைய பாடி கார்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாடி கார்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோயினா அந்த இடத்துல இருந்து ஒரு பழைய வேர் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா வந்துருது. ஸோ மீதி இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா போட்டு அடிச்சிடறான். அதுக்கப்புறம் வேகமா அந்த வேர் ஹவுஸ்க்கு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வரான். இங்க பார்த்தீங்கன்னா இந்த வேர் ஹவுஸே அப்படியே அமைதியா இருக்குது. ஸோ மெதுவா அவனுடைய இரும்பு சூவோட உள்ள நடந்து வரான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் எதையோ தெரியாம மிதிச்சிடறான். ஸோ என்னன்னு பார்த்தா இவனுடைய காலில் இரும்பு விலங்கு மாட்டிருக்குது. ஸோ இதுதான் அந்த லின்னுடைய பிளான் போல. ஸோ ஹீரோவை நல்லா பொறி வச்சு பிடிச்சிட்டான். ஸோ இதனால நம்ம ஹீரோவால ஒழுங்காவே நடக்க முடியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க வர்ற அந்த பாடி கார்ட்ஸ் கூட இவனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த டைம்ல மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒழுங்கா கண்ணு வேற தெரியாம போகுது. ஸோ அந்த பாடி கார்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காரை வச்சு இடிச்சு அப்படியே பறக்க விடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் அடிபட்டுருது. ஸோ ஹீரோவால இப்போ சுத்தமாவே நடக்கவே முடியல. ஸோ நம்ம ஹீரோவை தர தரன்னு அந்த லின்னுடைய பாடி கார்ட்ஸ் இழுத்துட்டு வந்து லின்னு முன்னாடி போடுறாங்க. செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய நெஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். ஸோ இவனும் பறந்து போய் ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அந்த குழிக்குள்ளே வச்சு புதைச்சிடுறாங்க. சரி அவ்வளவுதான்டா இவனுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஹீரோ செத்துட்டான்னு நினைச்சு கிளம்பிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்னுமே சாகவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கையை மட்டும் வெளியில வருது. எப்படியோ அந்த குழிக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்துடுறான். ஸோ அவனுடைய மனசுக்குள்ள இந்த மாஸ்டர் சொன்ன டைம் வந்துருச்சுன்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அதனால பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன உடனேயே 8 வருஷமா கலத்தாம இருந்த அவனுடைய இரும்பு சுவை கலட்டுறான். அந்த சூ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 25 கிலோ இருக்குது. அப்புறமா அவனே முடிவெட்டிட்டு நல்லா குளிச்சுட்டு ஒரு சூப்பரான கோட்டை போட்டுட்டு வேகமா அந்த லின்னுடைய பாடி கார்ட் சென்டருக்கு தான் வரான். இங்க பாத்தீங்கன்னா 100க்கும் மேல பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை. ஸோ ஹீரோவை இப்படி பார்த்ததும் அவங்களும் பயந்துடுறாங்க. என்னடா புதைச்சி வந்தவன் மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டானேன்னு சொல்லி. ஸோ அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறான். முன்ன விட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமா சண்டை போடுறான். ஸோ அதனால அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. அப்புறமா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல தான் நம்ம ஹீரோயினையும் அந்த பிசினஸ் மேனையும் அடைச்சி வச்சிருந்திருப்பாங்க. அது போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லின்னும் அந்த கேங்ஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அந்த கேங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா என்னடா உனக்கு சாவை பார்த்து பயமே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பல விஷயத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இதை அந்த கேங்ஸ்டர் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த டைலாக்கை இந்த கேங்ஸ்டர் வந்து அவனுடைய பையன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதாவது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் மேனும் இந்த கேங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னராக இருந்திருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டையினால இந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணிடுறான்னா இந்த பிசினஸ் மேனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறான். இதனாலேயே மன வருத்தத்தில் இந்த பிசினஸ் மேனுடைய ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. ஸோ வெளியில் வந்ததுமே கண்டிப்பான அந்த கேங்ஸ்டரை பழி வாங்கியே தருவேன் அப்படின்னு இந்த பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறான். இதை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் எது பண்ணாலுமே ஒரு மந்திரவாதி கிட்ட கேட்டு தானே பண்ணுவான். அவர்கிட்ட போய் எனக்கு யார் மூலமாக ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த மந்திரவாதியும் பார்த்தீங்கன்னா உனக்கு உன்னுடைய பையன் மூலமாக தான் ஆபத்து இருக்குது. ஸோ அவன் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு தடங்களாக வரப்போறான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. என்னதான் அந்த கேங்ஸ்டருக்கு அவருடைய பையனை ரொம்பவே பிடிச்சிருந்தாலுமே நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், அதுக்காக யாருமே தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய பையன்கிட்டயே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பல விஷயத்தையே தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு மலையிலிருந்து தள்ளிவிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த 7 வயசு பையன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ இப்போ தான் இந்த கேங்ஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இவனுடைய பையன்றது தெரிய வருது. ஸோ அந்த மந்திரவாதி சொன்னது உண்மைதான் போல, நீ தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து முடிக்க போறியா, ஆனால் இப்போ தான் நான் உன்னை சாகடிக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து ஷூட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லின்னு தான் வந்து தடுத்து இந்த மாதிரி நான் ஹீரோ கூட சண்டை போடுறேன், அவனுக்கு நான் யாருன்றத காமிக்கணும், ஸோ எங்களில் யார் தோக்குறாங்களோ அவங்கள நீங்கள் வேணால் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த கேங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறான். ஸோ இப்போ அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ரெடி ஆகுறாங்க. அதுலேயும் அந்த லின் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு க்ளவுஸை போட்டிருப்பான். அதை வச்சு நம்ம ஹீரோ கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் சும்மா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லின் அவனுடைய இரும்பு கையை வச்சு நம்ம ஹீரோவை தூக்கி எறிகிறான். ஆனால் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டான் இல்லையா,
அதனால பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கிக்க அந்த லின்னுடைய தலையிலே வைக்கிறான். அதனால அந்த லின்னும் பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம கீழே விழுந்து அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போறான். அவனால எந்திரிக்க கூட முடியல. சோ இதை பார்த்த அந்த கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா நீ தான் தோத்து போயிட்டல, சோ செத்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லின்ன கன்னை வச்சு சூட் பண்ணிடுறான். சோ நம்ம ஹீரோ வேகமா வந்து லின்ன காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு பிளட் ரொம்பவே லாஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட நான் பண்ணது எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிரு, அது போக என்னுடைய பாடி கார்ட் சென்டரை இனிமேல் நீ தான் பாத்துக்கணும், அதுக்கு அயன் ஃபீட் கிளான்னு பேர் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே ஹீரோ முன்னாடியே செத்து போறான். சோ அடுத்தது இந்த கேங்ஸ்டரை பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோவை சூட் பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த வழியெல்லாம் எப்படியோ பொறுத்துக்கிட்டு அந்த கேங்ஸ்டரை பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டுடுறான். சோ நம்ம ஹீரோ வந்து கரெக்டா கொல்லலான்னு வரும்போது அவனுக்கு அவனுடைய மாஸ்டர் சொன்ன சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. உடனே நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டரை விட்டுட்டு உன்னை நான் கொண்டுட்டா உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமுமே கிடையாது, என்னுடைய மாஸ்டர் எப்போதுமே எதிரிய கொல்லக்கூடாது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு, நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ண கடைசி சீன்ல நம்ம ஹீரோ ஒரு உயரமான மலையில நின்றுட்டு இருக்கிறான். அவனுடைய கையில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு காரனுடைய சாம்பல் இருக்குது. அதை அப்படியே காத்துல பறக்க விட்டு இந்த லின்னுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் நம்புறேன். அது போக இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம சேனல்ல பார்த்ததே இல்லை இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி புதுசா ஒன்னு ட்ரை பண்ணிருக்கிறேன். சோ எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த படத்துல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருந்திருப்பாங்க, அது என்னன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இது மாதிரி நிறைய வித்தியாசமான படம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.